கிறிஸ்மஸும் தீவன தொட்டியும். கிறிஸ்மஸ் கிறிஸ்து எனும் உணவு தீவன தொட்டியில் வைக்கப்பட்ட தினம். விடுதி இடமில்லை என சடுதியில் சொன்னதால் தீவன தொட்டி தேவனின் கட்டிலானது. பெத்லகேம் யூதாவிலேயே சிறிய நகரம். தீவன தொட்டி உலகிலேயே இடுக்கமான படுக்கை. இதொன்றும் எதிர்பாரா நிகழ்வின் பரிதாப காட்சி அல்ல. வானகதேவன் காலங்களுக்கு முன்பே வரைந்து வைத்த வருகையின் ஏற்பாடு. நாசரேத்தூரிலிருந்து மரியாவை பெத்லகேமுக்கு அழைத்தது அகஸ்த சீசர் அல்ல, ஆண்டவரே. உறவினர் வீடெல்லாம் நிரம்பி வழிய அறைகளில் இடமில்லாமல் செய்தது அரச கட்டளை அல்ல, இறை திட்டமே. தீவன தொட்டி தெய்வீக அடையாளம், இடையர்களுக்கு தெரிந்த மொழி. தீவன தொட்டி முரண்களின் அடையாளம், சேற்றில் முளைக்கும் செந்தாமரையாய் அழுக்கில் சிரிக்கும் புனிதத்தின் அடையாளம். தீவன தொட்டி எளிமையின் அடையாளம், இல்லாமையின் எல்லையிலிருந்து எல்லாமானவர் சிரிக்கும் தாழ்மையின் அடையாளம். தீவன தொட்டி எச்சரிக்கையின் அடையாளம், ஒரே நாளில் படைக்கப்பட்டாலும் விலங்காய் மனிதன் விழுந்துவிடக்கூடாதனும் எச்சரிக்கையின் அடையாளம். தீவன தொட்டி மகிமையின் அடையாளம், சுற்றுப்புறங்கள் மனிதனை கரைபடிய செய்யாது என்னும் போதனையின் அடையாளம். தலை சாய்க்கவும் இடமில்லை என பிறப்பிலேயே புரிய வைக்கிறார் தலைமகன். அறிஞருக்கு மறைத்து எளியவருக்கு வெளிப்பட எளிய தளத்தில் எழுந்தருளுகிறார் இறைவன். பரிசேயர்கள் தங்கள் தொங்கல்களை சரி செய்து கொண்டிருக்க மானிட மீட்புக்காய் ஆவண செய்ய தீவன தொட்டியில் சிரிக்கிறார் பரமன். தீவன தொட்டி இங்கே பரிதாபத்தின் பிரதிநிதி அல்ல, பரிசுத்தத்தின் பிரதிநிதி. தீவினை மாற்றும் தூயவர் தீவன தொட்டியில் வந்தார். நாம் நமது மனத்தொட்டிலை தூய்மையாக்குவோம்.